சென்னையைச் சேர்ந்த ஆசிரியையான ராஜலட்சுமி மந்தா பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் புல்லட் மூலமாக தேசிய கொடியுடன் சென்றபடி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுவதிலும் சுற்றி வந்து சாதனை படைத்துள்ளார். இதனால் இவர் புல்லட் ராணி என அழைக்கப்பட்டார். இந்நிலையில் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் புல்லட் ராணி ராஜலட்சுமி மந்தா மதுரையிலிருந்து இமாச்சல பிரதேசம் மணாலியில் உள்ள உலகின் மிகப்பெரிய சுரங்கசாலையான அடல் சுரங்கசாலை வரை புல்லட் மூலமாக தேசிய கொடியை வாகனத்தில் ஏந்தியபடி விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கினார். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பயண தொடக்க நிகழ்ச்சியில் இந்திய தலைமை இமாம் உமர் அகமது இலியாசி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து இமாம் அர்ச்சகர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தினாா்.